ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஏதோ அரவிந்த் கிருஷ்ணான்னு ஒரு புது பையன் ஏதோ டைரக்ட் பண்ண போகிறாரு, ஃபஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்னு. என்னடா இது, ஒரே புது முதப்பட டைரக்டர்ஸாக வராங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அந்த பையனை மீட் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். போனால் அந்த பையன் ஒரு கதை சொன்னான். நானும் அரவிந்த் சாரும் விவ் கம் அ லாங் வே. சொல்ல மாதிரி தெரியல, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்த் சார், யுவன் சங்கர் ராஜா, செல்வராகன் சார்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒயிட் எலிஃபெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து, அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது அரவிந்த் சார் அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண, அவரே என்னை கூப்பிட்டு படம்லாம் பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டி என்னை என்கரேஜ் பண்ணி படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசினோம். பட் தென் அது நடக்கும், ஏன் நேரமாக என்னன்னு தெரியல, அது நடக்கலை. பட் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் நிபுணன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அவருக்கு ஏன் எதனால் என்ன காஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியல. ஆனால் திரவம் இஸ் டெஃபினெட்லி எ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட் இன் மை லைஃப். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 இப்போ இங்கே நிற்கிற இந்த மனநிலையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ஸில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, எந்த ஊரில் எவ்வளோ தியேட்டர் ஃபுல்லாக இருக்கா, ஓப்பனிங் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இது வெப்சீரீஸ்ன்றது முதல் தடவையாக, இது இன்னும் நம்ம ஆடியன்ஸுக்கும் சரி அவ்வளோ அதிகமாக பரிச்சயப்படாத ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ தான் பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு Z5 ரீஜனல் கண்டென்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ஆக்சுவலாக எப்படி இருக்குது, என்ன ரெஸ்பான்ஸுங்கிறது இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு நாங்கள் பார்த்துருக்கிறது, நீங்கள் எல்லோரும் பார்த்து சிரிக்கிற இடம், கைத்தட்டுற இடம்லாம் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்குலாம் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் மாதிரி தான் வெப்சீரிஸ். ஐம் ஷுவர் Z5 மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அடிக்கடி நிறைய கண்டென்ட்ஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்க போகுது. வாரத்துக்கு எப்படியும் ஒரு 7-8 படமாவது இந்த மாதிரி ப்ரெஷ் ஷோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ நல்ல கண்டென்ட் பார்க்குறீங்க, எவ்வளோ மொக்க படம் பார்க்குறீங்கன்றது பாவம் உங்களுக்கு தான் தெரியும். அதோட இனிமேல் வெப்சீரிஸும் நீங்கள் இது மாதிரி நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். மீடியா அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிஸ் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அரவிந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அகெயின் இது மாதிரி ஒரு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து இது பண்ணணுண்டான்னு என் மேல் நம்பிக்கை வச்சு சொன்னதுக்கு. முதல்ல மூலிகை பெட்ரோல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், ஒரு முகம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் பரிச்சயப்பட்ட ஒரு பேர் ஞாபகம் வரும். அவர் சொன்ன முதல் விஷயம், இது வந்து அவரோட கதை இல்லை, அவர் வாழ்க்கையை நம்ம படமாக எடுக்கலை, பயோபிக் பண்ணலை. அந்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சா அவர் வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு கதை தான் பண்ணியிருக்கேன். நிஜத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சேகரித்து ஒரு ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். இந்த கேரக்டரில் இருந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த லுக், இதுக்காக பண்ண வேண்டியிருந்த மெனக்கெடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடிப்பு பிடிச்சி நடிக்க வந்தவனா, ஸோ அதனால் சினிமாவுக்கு நடிக்கிறோமா, வெப்சீரிஸுக்கு நடிக்கிறோமா அப்படிங்கிறது, ஆட் ஃபிலிம்ஸுக்கு நடிக்கிறோமாங்கிறது எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நடிக்க பிடிக்கும், எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வேலையை பிடிச்சி செய்கிறேன். ஸோ ஐம் ஹாப்பி. வெப்சீரிஸ் முடிச்சுக்கணுமா? சினிமாவோட இன்னொரு ஒரு நிகழ்ச்சி வெப்சீரிஸ், எந்த வித்தியாசமும் இல்லை. சினிமா ஷூட் பண்ணுற அதே கேமரா தான், அதே யூனிட் தான், அதே லைட்மென் தான், அதே மாதிரியான ப்ராசஸில் தான் எல்லாமே நடக்குது. இன்றைக்கி சினிமா உங்களுக்கே தெரியும், ஒரு படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு. ஒரு கதைக்கு, ஒரு நல்ல கதைக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம், ப்ரொடியூசர் கிடைச்சா மற்ற ஆர்டிஸ்ட் டேட்டு அது இது எல்லாம் பேசி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அதை பண்ணுறது கஷ்டம், பண்ணி முடித்தோன்னா ரிலீஸ் பண்ணுறது அதோட பெரிய கஷ்டம். ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டரில் நல்ல ஷோஸ் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் தாண்டி எல்லாம் கிடைச்சாலும் ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்குறது கஷ்டம், தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அது. இந்த இப்போ வரும்போது பேசலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப சமத்தாக பேசிட்டு போயிட்டாங்க, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது பேசினதானே நாளைக்கு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் ஏதாவது பேசலாம். வரும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி சூர்யா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஃப்ளாஷ் சேல்
இங்கே எந்த தியேட்டரில் ஃப்ளாஷ் எல்லாம் போட்டு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டிக்கெட் வாங்கினீங்கன்னா 50% தள்ளுபடினா எங்கேயாவது போட்டிருக்காங்களா என்ன கார்த்தி, நீங்களே சொல்லுங்கள். அவங்க போடுறாங்க 3லேருந்து 6 மணி வரைக்கும் ஃப்ளாஷ் சேல் போடுறோம், மாதத்துக்கு 49 ரூபா இருக்கிறது வந்து 24 ரூபாயா, 24 ரூபா தான், அப்படியாவது டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்கன்னு பார்த்தா அந்த மெசேஜை போட்ட உடனே ட்விட்டரில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, சார் நீங்கள் போட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் தமிழ் ராக்கர்ஸு சூப்பர் ஹெச்டி பிரிண்ட் போட்டால் நான் ஏன் சார் இதை போய் 24 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் எதுக்கு புது பிளாட்ஃபார்ம்லாம் ட்ரை பண்ணுறீங்க, சினிமாவே எடுக்கலாமே அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், சினிமா எதுக்கு எடுக்கணும், வெப்சீரிஸ் எதுக்கு எடுக்கணும், என்னத்தையும் ஒன்று எடுத்து அவங்கள்ட்டே தமிழ் ராக்கர்ஸ்டே கொடுத்துடலாமே, அவங்களே ரிலீஸ் பண்ணிடலாமே. ஆனால் நான் பார்த்து ஏதாவது 5-10 கொடுத்தா வாங்கிக்கலாம்னு ரொம்ப நன்றினே அப்படின்னு அந்த நிலைமை தான் வரும் போல இருக்கு. 24 ரூபாங்க, 6 மணி முடிஞ்சிடுச்சு, பரவாயில்ல. 49 ரூபா நீங்கள் நான் பணத்தை நான் கேவலப்படுத்துறேன்னு நினைக்கிறேங்க. 49 ரூபா ஒரு பணமாங்க சத்தியமாக. அது இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, பட் பொதுவாக இன்னைக்கு மணியோட வேல்யூன்னு பார்க்கும்போது 49 ரூபா ஒரு ரூபாயா? அந்த பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்த டவுன்லோட், நீங்கள் திரவம் பார்க்கறதுக்காக மட்டும் 49 ரூபா கொடுக்க தேவையில்லை. அவங்க சொன்ன மாதிரி 49 ரூபா கொடுத்தீங்கன்னா தமிழ் கண்டென்ட் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதில் என்னங்க இதை கூட பண்ணலன்னா அப்புறம் எப்படிங்க? ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாத்தையும் நீங்கள் என்ன ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வேலையாவது இருக்குல்ல. அது மாதிரி ஆனால் அந்த தமிழ் ராக்கர்ஸ் தான் என்ன பண்ணுறது தெரில. விஷாலும் ஏதோ பண்ணி பார்க்குறாரு, வேணால் இந்த ஐடியா வேணால் விஷால் கொடுக்குறேன், எல்லாத்தையும் டைரெக்டாக அவங்களையே ரிலீஸ் பண்ண சொல்லிடலாம், அவங்க பார்த்து ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னு. அப்படி தான் இருக்குது நிலமை. எனிவே அதையும் தாண்டி டவுன்லோட் பண்ணி காசு கொடுத்து Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மக்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி. சினிமா இருக்கிற கஷ்டத்தில் வெப்சீரிஸ் மாதிரி விஷயங்கள் புது பிளாட்ஃபார்ம்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப தேவை. அபிராமி ராமநாதன் சாரே தியேட்டர்லாம் மூடிட்டு அங்கே அதாவது அப்பார்ட்மெண்ட்டு கட்ட போகிறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். தியேட்டரும் வருது, ஒன்று ஸ்மால் ஸ்க்ரீன்ஸு வெப்சீரிஸ்லாம் நம்ம இனிமேல் டைரெக்டாக அங்கே ரிலீஸ் பண்ணலாம் சார். அந்த மாதிரிலாம் சினிமாவோடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறிட்டுருக்கு. இன்னும் வெப்சீரிஸுக்கான உண்மையான மார்க்கெட் சைஸ் என்னங்கிறதெல்லாம் இன்னும் டிஃபைன் பண்ண முடியல. இன்னும் ஒரு தத்தி தவிழற குழந்த மாதிரி தான் அது வந்துட்டுருக்கு. Z5 இன்னும் 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டெல்லாம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நல்லா கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம். அவங்கள்ட்டையா நம்ம இப்போ பேசும்போது தமிழே வளர்றேன், இங்கிலீஷ்லாம் எப்படி? நெக்ஸ்ட் டைம் மேடம் இஃப் யூ குட் அப்ரூவ் அஸ் அ பிகர் பட்ஜெட், வி வில் ஐ ப்ராமிஸ் யூ வில் கிவ் யூ பெட்டர் அண்ட் பிகர் கண்டென்ட். ஐயோ, அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதுனால அவங்களுக்கு எதுவுமே புரியல போல. பாவம், தமிழ் ராக்கர்ஸ் தானே, அவங்களுக்கு இது இன்னும் தெரிஞ்சிருக்காது. ஹிந்தி ராக்கர்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு தெரியும். எனிவே, ஜோக்ஸ் அபார்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹேட் சச் லவ்லி கோஆக்டர்ஸ். அழகம்பெருமாள் சார் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரணும், ஒரு கோபம் வரணும், அதே டைமில் ஒரு சிரிப்பும் வரணும். அது எல்லாத்தையும் வர வச்சுருக்காரு ரொம்ப அழகாக. ஜான் விஜய் வேக்கி, ஒரு நட்கேஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அண்ட் ஹீ இஸ் டன் இஸ் யூஷுவல் யூனோ வேக்கி ஸ்டஃப். அண்ட் ஸ்வயம் இந்துஜா வந்து உண்மையிலேயே மேயாதமான் பார்த்துட்டு அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் ஆனனோ அந்த அளவுக்கு ஃபேன் ஆஃப் இந்துஜா. வண்டர்ஃபுல் டேலண்ட், அவங்களும் இதில் ஒரு பார்த்துருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அகெயின் ஐ லவ் இட். அந்த சாங் கேட்ட உடனே ட்ராக்காக கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார் ஃபார் த வண்டர்ஃபுல் சாங். எனக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, படம் சுமாராக இருக்கா, நல்லா இருக்கா, ஓடுதா ஓடலையான்றதெல்லாம் தாண்டி பாட்டு ரொம்ப நாளைக்கு மனசில் நிற்கிற மாதிரி அமைஞ்சிரும். அதில் இந்த பாட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பகவத்கீதையில் ஒரு விஷயம் வரும், கடமையை செய் பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு. எதிர்பார்த்தாலே பலன் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியல. அதனால் என் தவம் பணி செய்து கிடப்பதே, அதை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். மற்றதெல்லாம் உங்கள் கையிலேன்னு சொல்லணுமா, ஆடியன்ஸ் கையிலேன்னு சொல்லணுமா, தமிழ் ராக்கர்ஸ் கையில் சொல்லணுமான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் கையில் இருக்குது, என் கையில் இல்லை. என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். 2 எபிசோடு தான் பார்த்துருக்கீங்க, நீங்களாமாவது
40-50 ரூபா செலவு பண்ணி தமிழ் பேக் மட்டுமாவது வாங்கி மீதி 6 எபிசோடை தயவு செஞ்சு பார்த்துட்டு 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. இன்னொரு அடிஷ்னல் தகவல் சொல்கிறேன், 49 ரூபா எல்லோரும் கட்ட வேணாம், உங்களுக்குள்ளே ஒரு 5 பேராக சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் 49 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா போதும், அதே ஐடி பாஸ்வேர்டை வச்சு 5 டிவைஸில் பார்க்கலாம். இல்லை சார், இப்படியெல்லாம் இறங்கி வந்தாலாவது ஏதாவது பார்க்கலாமா அப்படி ஆயிடுச்சு எங்கள் நிலைமைக்கு. அண்ணே எங்கிருந்தாலும் ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.